ஒரு சிந்தனை நமக்கு வரணும். மனிதன்ட்டு வந்தா அது ஏன் தவறு இல்லை, அது ஏன் தவறா மாறுது அப்படின்னா, மனிதனுக்கு இறைவன் ஆறாவது அறிவை கொடுத்துட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனிதனுக்கு இறைவன் ஆறாவது அறிவை கொடுத்துட்டான். அப்ப அந்த ஆறாவது அறிவோட பர்பஸ் என்ன? சிந்தனை செய்வது. மற்ற எந்த உயிர்களுக்கும் இல்லாத ஒரு அற்புத சக்தி சிந்தனை செய்வது, சரிங்களா? இப்போ நான் முதல்ல சொன்னேன், 10,000 ஆண்டுகளாக ஒரு யானை எப்படி வாழ்கிறதோ அப்படிதான் இன்னைக்கு வாழ்கிறது. ஒரு காட்டெருமை கூட்டம் நீங்க டிஸ்கவரியில எல்லாம் பாருங்க, 10,000 வருஷமா எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கு. அப்படியே போகுது, மேயுது, மேயிற இடத்துல சிங்கம் வருது, ஒரு குட்டி எருமை மாட்டை பிடிச்சி அடிக்குது, சாப்பிடுது, போகுது, சரிங்களா? இந்த மற்ற எருமை மாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்போ குச்சியோ ஏதோ ஒன்று எடுத்து தயாரிச்சு, அல்லது ஏதாவது துப்பாக்கி ஏதாவது தயாரிச்சு சிங்கத்தை துரத்துறதுக்கு முயற்சி எல்லாம் பண்ண முடியாது, பண்ண முடியாது. இதுதான் வாழ்க்கை. அதே மாதிரி அந்த எருமை மாட்டு கூட்டம் அப்படியே போகுது, ஒரு ஆற்றினுடைய கரையை கடக்கணும், ஆறு பயங்கரமா ஓடிட்டு இருக்கு, என்ன பண்ணிதான் ஆகணும், உள்ள இறங்கி நீந்தி அந்த பக்கம் போனா தான் லைஃப். அப்படியே நீர்ல போனா போக வேண்டியதுதான். இன்னும் அந்த ஆற்றுல முதலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, முதலைக்கு இரையாகிறது எத்தனையோ ஆயித்தான் ஆகணும். இது இத்தனை வருஷம் இல்லை, இனி எத்தனை வருஷம் இந்த பூமியில அந்த எருமை மாட்டு கூட்டங்கள் இருந்தாலும் மாட்டு கூட்டங்கள் இருந்தாலும் இதுதான் அதுக்கு விதி, சரிங்களா? அப்ப அதுல அதுக்குன்னு விதி இருந்ததுன்னா அது பழைக்கும், இல்லாட்டி அது உயிர் போகும். இது எத்தனை வருஷம் இருந்தாலும் விலங்குகள் அப்படித்தான் இருக்கும். அதனாலதான் விலங்குன்னு ஏன் பேருனா, நம்ம கையில போடுறது விலங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு தப்பு பண்ணிட்டா அவன் விலங்கினத்தினுடைய குணத்தை பெற்றிருக்கிறான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு என்ன போட்டுருவாங்க, விலங்கு போடுவார்கள். விலங்குனா அறிவு அதுக்கு மேல சிந்திக்காது, அவ்வளவுதான் சிந்திக்கும், புரியுது? அப்ப தவறான செயல்களை செய்வான், அதனாலதான் அவனுக்கு விலங்கை போட்டு அவன் தவறு செய்யக்கூடாதுன்னு புரிய வைக்கிறதுக்கான விஷயம்தான் விலங்கு. அப்ப அந்த விலங்குகள் சிந்தனை அறிவு இல்லை அதுக்கு. இப்ப ஆற்றுலயே போகுது, மனுஷனும் அதே மாதிரி தானே போயிருப்பான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், மனுஷனும் முதல்ல எப்படி போயிருப்பான், ஃபர்ஸ்ட் வந்த மனுஷன் அந்த ஆற்றை பார்த்துருப்பான் இல்லையா? பாக்குறப்ப எல்லா உயிர்கள் மாதிரி தான் இவனும் நீந்தி போயிருப்பான். அப்ப நீந்தி போறப்ப பிற உயிர்கள் அடிச்சு போறதையோ அல்லது முதலைகள் போன்ற உயிரினங்கள் சாப்பிட்றதையோ அவன் பார்த்துருப்பான். இவனில் சிலர் கூட அப்படி இறந்திருப்பாங்க. அப்ப இவன் சிந்திக்கிறான், அப்போ அந்த ஆற்றின் வழியாக ஒரு மரக்கட்டை வருது. அப்ப மரக்கட்டையை பாக்குறான், என்னடா மரக்கட்டை மிதந்துட்டு வருது, சரிதானுங்களா? இப்போ அப்ப அந்த ஆற்றுல மிதந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி 4 மரக்கட்டையை வைக்கிறான். மரக்கட்டை மேல ஏறி நிக்கிறான், அது மிதக்கறக்கு ஆரம்பிக்குது. முதலையினுடைய துன்பத்திலிருந்து அது காப்பாத்துது, தண்ணி ஈஸியா கடக்க முடியுது. சிந்திக்கிறான், என்ன பண்றான், படகாக மாற்றிட்டான். இன்னும் ஒரு தண்ணி போகுது, சின்ன தண்ணியா போகுது, அந்த இடத்துல நடுவுல அந்த தண்ணியை கடக்கணும், கொஞ்சம் தூரமா இருக்கு, ஒரு மரம் விழுந்து கிடக்குது, அந்த மரத்து மேல ஏறி அந்த பக்கம் போறான். அப்போ சரி இதுவே ஏன் பயன்படுத்தினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பாலத்தை ஏற்பாடு செய்யறான், ஒரு பாலத்தை கட்டுகிறான். இப்படி மனித அறிவு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பேற்பட்ட துன்பத்தையும் தன்னுடைய சிந்தனையின் மூலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமை கொண்டது. அதுக்குதான் இறைவன் 6 அறிவை நமக்கு கொடுத்துருக்கான். 6வது அறிவோட நோக்கம் என்னன்னே நிறைய பேருக்கு தெரியல. நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் இன்பமாக மாற்றிக்கொள்வதற்கு கொடுக்கப்பட்டதுதான் 6வது அறிவு. ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிற எல்லா இன்பங்களையும் துன்பமாக மாற்றி கொண்டிருக்கிறோம். இதுதான் கொடுமையான விஷயம், கொடுமையான விஷயம், சரிங்களா? அதாவது 5 அறிவு உயிரினும், அதுக்கு சிந்தனை அறிவு கிடையாது. அதாவது வாழ்க்கையில வர்ற துன்பத்தை இன்பமாக மாற்ற தெரியாது. ஒரு நாய்க்கு கால் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அது வாழ்நாள் முழுக்க கால் உடஞ்ச நாய் தான். இயற்கையில அதுவா சரியானா உண்டு, இல்லாட்டி அது ஒண்ணும் பண்ண முடியாது, இல்லாட்டி நீங்க போய் ஏதாவது எடுத்து கட்டு போட்டு சரி பண்ணா உண்டு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இயற்கையா சரியாம ஆகல, நீங்க ஒண்ணும் கவனிக்கலைன்னா அதுக்கு தானே கால் உடைந்ததை சரி பண்ண தெரியாது, சாகிற வரைக்கும் நொண்டியே சாகும், புரியுதா இல்லைங்களா? இப்ப அந்த நாயினுடைய சிந்தனை அறிவு அவ்வளவுதான். ஆனால் மனிதனுக்கு கால் உடஞ்சிருச்சுன்னா அப்படியா இல்ல, அவன் அதை சரி செய்து கொள்ள முடியும், அதுதான் சிந்தனை அறிவு. ஒரு மழை பெய்யுது, எந்த நாயாவது கொடை பிடிச்சிட்டு போதான்னு பாருங்க, சரிதானா? நாய் இத்தனை வருஷமா வாழுது இல்ல,
இல்ல எந்த நாயாவது வீடு கட்டி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா, இல்ல இயற்கையில ஏதாவது ஒரு மறைவு இருந்தா அங்க போய் உட்கார், அவ்வளவுதான். தனக்கென்ற வீடு கட்ட தெரியாது. வெயில் அடிக்குது, ஏசி போட்டு எந்த உயிரினமாவது படுத்திருக்கா? அப்ப அதனோட அறிவு என்ன? இயற்கையில என்ன வருகிறதோ அதை அப்படியே அனுபவித்து வாழ்ந்து சாகணும், அவ்வளவுதான். இயற்கையில துன்பம் வந்தா அதை மாற்ற முடியாது, அப்படியே அனுபவிக்க வேண்டியது. அப்ப நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, இந்த ஒரு கேள்வி நான் நம்ம மனதில் வைக்கிறேன். அதாவது எந்த துன்பம் வந்தாலும் மாற்றவே முடியாது, ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று இருக்கிற ஒரு உயிரினம் விலங்கினங்கள். ஆனால் மனிதன் அப்படி அல்ல. எந்த துன்பம் வந்தாலும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அறிவை பெற்றிருக்கிற உயிரினம் மனித உயிரினம். எந்த துன்பம் வந்தாலும் மாற்றிக்கலாம். உடல நோய் வந்தா மாற்றிக்கொள்ள முடியுமா? மாற்றிக்கொள்ளலாம். மனதில் குழப்பம் வந்தால் மாற்றிக்கொள்ளலாம். உறவில சிக்கல் வந்தால் மாற்றிக்கொள்ளலாம். பொருளாதார பிரச்சனை வந்தால் மாற்றிக்கொள்ளலாம். ஏன்? மனிதனால் மாற்றவே முடியாததுன்னு நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் இல்லையா, மரணம். மரணத்தை மாற்றவே முடியாதுன்னு சொல்றோம் இல்லையா, அதை கூட மாற்ற முடியும். அதுதான் சித்தர்களுடைய காயகல்பம். அப்ப மனிதனால் மாற்ற முடியாதது என்பது இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது, சரிதானுங்களா? மரணத்தை கூட மாற்றிக்கொள்ள முடியும், நாம் சிந்தித்து செயல்பட்டால் போதும். அப்ப எவ்வளவோ பெரிய அறிவு கொடுத்துருக்கான். நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த துன்பம் வந்தாலும் மாற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு மிருகம் விலங்கு எந்த துன்பம் வந்தாலும் மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய மனிதன். ஆனா யாரு ரொம்ப கஷ்டப்படுறா வாழ்க்கையில? எந்த துன்பம் வந்தாலும் மாற்றவே முடியாத விலங்குகள் சந்தோஷமா இருக்கு, எந்த துன்பம் வந்தாலும் மாற்றிக்கொள்ளக்கூடிய மனிதன் துக்கத்தில் இருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆறாவது அறிவை, சிந்தனை அறிவை இன்னும் சரியாக முறையாக முழுமையாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் அர்த்தம். இப்ப மனிதனுக்கு ஆறாவது அறிவை இறைவன் கொடுத்து விட்டான். அதனுடைய நோக்கம் என்ன? சிந்தித்து செயல்படு, சரியாங்களா? உனக்கு விலங்கினத்திலிருந்து பல குணங்கள் பண்புகள் வந்திருக்கும், நீ அந்த குணங்கள் பண்புகளோடைய வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வாழ்ந்தா உன்னுடைய வாழ்க்கை துன்பமயமாக மாறிவிடும். அப்ப அதிலிருந்து நீ மீண்டு வருவதற்கு உனக்கு சிந்தனை அறிவை நான் கொடுக்கிறேன் என்று இறைவன் கொடுத்துட்டு விட்டுட்டான், சரிதானுங்களா? நீ இதை வச்சு நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில உயர முடியுமோ உயர்ந்து கொள்ளலாம். அப்ப அதே அறிவு மாற்றி செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூர்மையான கத்தி காயை வெட்டவும் பயன்படுத்தலாம், கையை வெட்டவும் பயன்படுத்தலாங்கிற மாதிரி ஆறாவது அறிவு நல்லதிலும் நல்லதும் செய்யும், கெட்டதிலும் கெட்டதும் செய்யும். அதை நாம் பயன்படுத்தக்கூடிய விதத்திலே இருக்கிறது. அதை உணர்ந்த மகான்கள் தான் நமக்கு இந்த யோக நெறிகளை, வாழ்க்கை முறைகளை, தத்துவங்களை, யோக பயிற்சிகளை நமக்கு கொடுத்து, நீ இந்த மாதிரியெல்லாம் வாழணும், இதுதான் வாழ்க்கைக்கான நோக்கம், இதுதான் வாழ்க்கைக்கான செயல்பாடு என்று அவ்வளவு அற்புதமாக சொல்லி வச்சுட்டு போயிருக்கான். அப்ப மனிதன் இந்த விலங்கினத்தினுடைய பண்பை பயன்படுத்த வேண்டுமான்னு கேட்டா பயன்படுத்த தேவையில்லை. ஏன்னா மனிதனுக்கு உணவை உற்பத்தி செய்யக்கூடிய அறிவு வந்து விட்டது, பிற உயிர்களிடத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான அறிவு வந்து விட்டது, சரிதானுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப மனிதன் இந்த விலங்கினத்தினுடைய குணத்திலே நான் வாழ்ந்தானா என்ன ஆகும்னா, இவனுக்கு இந்த விலங்கினத்தினுடைய பண்பு நம்மகிட்ட இருக்கு, அந்த பண்பின்படியே வாழ்ந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை துன்பமயமான வாழ்க்கையாகவே மாறிக்கொண்டிருக்கும். பிறரை வதைக்கிறது, கொலை செய்யறது, இதெல்லாம் மனிதனுக்கு பாவமாக பதிவு செய்யப்படும். ஏன்னா மனிதனுக்கு சிந்தனை அறிவு வந்து விட்டது. சிந்தனை அறிவு வந்ததுக்கு அப்புறம் நீ அதே தவறை செய்தால் அது உனக்கு பாவமாகிவிடும், இப்படிங்கிறத மகான்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்பா மனுஷனுக்கு மட்டும் இவ்வளவு துன்பம் வருது, மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய துன்பம் வர்றதில்லை? என்னன்னு காரணம்னா, மனிதனுக்கு ஆறாவது அறிவு இருக்கிற காரணத்தினால் அவன் அதை உணர்ந்து தெளிந்து சரியாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் அவன் விலங்கினத்தினுடைய பதிவிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனுக்கு பாவங்கள் அதிகப்பட்டு துன்பங்கள் வரும், இப்படிங்கிறத புடிச்சிட்டாங்க, சரிங்களா? அப்ப அதனாலதான் மனிதன் இந்த நான்கு விலங்கின பண்புகளிலிருந்து விடுபடும். இந்த விலங்கின பண்பத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த ஆறு தீய குணங்கள், சரிங்களா? சரி, நான் இந்த டைம் ஆயிடுச்சா? ஒன்னொரு 8 நிமிஷம். ஓகே, இந்த ஒரு ஒரு கான்செப்டோட நிறைவு பண்ணுவோம். அதாவது இதுல சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் வந்திருக்கு இன்னைக்கு, ஆனா நான் இது சொல்ற ஃப்ளோல அப்படியே சொல்லிட்டேன், இருந்தாலும் மனதில் வச்சுக்கோங்க. அப்ப இப்ப மனிதனுடைய முன்னாள் குணம் என்ன, தாவரத்தினுடைய குணம் என்னவோ அதுதான் நம்மளுடைய முன்னாள் குணம். சரி, தாவரம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்,
அப்படின்னா பஞ்சபூதங்களாக இருந்தோம். தாவரம் எப்படி உருவாகுது? பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்து தாவரமாக உருவாகிறது இல்லையா? அப்படித்தானே பார்த்துருக்குறோம். பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்து தாவரமாக, அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிரவுண்ட் இருக்கு, கிரவுண்டில் நல்லா சூரிய வெளிப்படுது, ஏதாவது புல் முளைக்குமா? வெயில் காலம் எதுவும் முளைக்காது. ஒரு நாள் நல்லா மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் அந்த கிரவுண்டு போய் பாருங்க, அப்படியே பச்சை பச்சையா பச்சை பச்சையா புல்லு லைட்டா முளைச்சிருக்கு இல்லையா? அப்ப அந்த புல்லுக்கு யார் அம்மா அப்பா? அந்த நிலம், அந்த மழை, அதிலிருந்து வந்த சூரிய, சுத்தி இருந்த சூரிய ஒளி, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்தால் அங்கு உயிர் உற்பத்தி ஆகும். பஞ்சபூதத்துல ஒரு பூதம் இல்லைன்னா உயிர் உற்பத்தி ஆகாது. இப்ப முதல்ல அங்க வெயில் இருந்தது, காற்று இருந்தது, விண் இருந்தது, மண் இருந்தது, ஆனால் நீர் இல்லை, தண்ணி இல்லை, அதனால அங்க உயிர் உற்பத்தி ஆகல. இப்ப ஒரு நாள் மழை பெஞ்சது, தண்ணி விழுந்தது, அஞ்சு பூதம் சேர்ந்தது, உயிரா உற்பத்தி ஆகிவிட்டது, செடியாக, தாவரமாக, புல்லாக மாற்றம் பெற்று விட்டது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒண்ணுமே இல்லைங்க, பச்சை பயிரிட அப்பால வச்சிருங்க, பத்து நாள் அப்படியே வச்சிருங்க, பச்சை பயிர் என்னவா மாறும்? பத்து நாள், இருபது நாள், முப்பது நாள் வச்சீங்கன்னா உள்ள இருந்து புழுப்பூச்சி வருமா? பாத்திருக்கீங்களா? அப்ப தாவரம் பச்சை பயிர், ஓரறிவு தாவரம் பச்சை பயிர், கரெக்டா? அதுல இருந்து என்ன வந்துருச்சு? ரெண்டறிவு புழு, மூணறிவு பூச்சி வருது இல்லையா? இப்ப அதுல புழுப்பூச்சி வரக்கூடாதுன்னு என்ன பண்ணுவீங்க? இப்ப அந்த பச்சை பயிர் எடுத்து வடச்சட்டியில் போட்டு வறுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிண்ணா, பச்சை பயிர் எடுத்து வடச்சட்டியில் போட்டு வறுத்துட்டீங்க, இப்ப அதுல புழுப்பூச்சி வருமானா? வரவே வராது. ஏன் வராது? நீங்க வறுக்கும் போது அதுக்குள்ள இருக்கிற நீர் சக்தி எல்லாம் வெளியே துரத்து விட்டீங்க, சரிதானுங்களா? அப்ப நீர் சக்தி எல்லாம் வெளியே போயிடுச்சு. ஒரு சக்தி வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல உயிர் உற்பத்தி ஆகுமா? உற்பத்தி ஆகாது. பஞ்சபூத சரியா இருந்தா தான் உற்பத்தி ஆகும். அப்ப தாவரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? நிலமாக, நீராக, நெருப்பாக, காற்றாக, விண்ணாக, பஞ்சபூதங்களாக இருந்தோம், சரிதானுங்களா? அப்ப பஞ்சபூதங்களுடைய தன்மை என்ன? பஞ்சபூதத்தோட தன்மை என்ன? பேராசி இருக்கா? சினம் இருக்கா? கடும்பற்று இருக்கா? முறையற்ற பாலன, உயர்தர மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, கவலை, வெறுப்பு, சினம், எதுவும் கிடையாது. அதனுடைய குணம் என்ன? சரிங்களா, பஞ்சபூதங்களுடைய குணம் என்ன? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம், இன்னும் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு குணம், சரிங்களா? தனக்கு யார் துன்பம் கொடுத்தாலும் திருப்பி துன்பம் கொடுக்காமல் அவருக்கு நன்மை செய்யக்கூடிய குணம் பஞ்சபூதங்களுடைய குணம். அப்ப பஞ்சபூதங்கள் எந்த இடத்துலையும் தீய குணங்கள் இல்லை. சரி, பஞ்சபூதங்களுக்கு மூலம் எது அப்படின்னு பார்த்தா இறைநிலை. அந்த அளவுக்கு சிம்பிளா சொல்லிடுங்க, இறை துகள், இறைநிலை எல்லாம் போக வேண்டாம். இறைநிலை, இறைவன் தான் பஞ்சபூதங்களாக வெளிப்பட்டிருக்கிறான், அதனாலதான் பஞ்சபூதங்களை நாம் வழிபடுகிறோம், சரிதானுங்களா? பஞ்சபூதங்களை வழிபடுகிறோம். அப்ப இறைவனுடைய பண்பு என்ன, குணம் என்ன? அன்பானவன், கருணையானவன், அமைதியானவன், சரிதான, பேரறிவை கொண்டவன், பேராற்றலை கொண்டவன். இந்த குணம் எல்லாம் இறைவனுடைய குணம். அப்ப நாம எங்கிருந்து வந்திருக்கிறோம்? இறைவனிலிருந்து வந்திருக்கிறோம். அப்ப நம்மளுடைய மூல குணம் என்ன? அன்பு, கருணை, இதுதான் நம்மளுடைய மூல குணம். இப்போ அந்த மூல குணத்திலிருந்து நாம் இவ்வளவு மாற்றமாய் வந்திருக்கிறதுனால இப்ப நம்ம கிட்ட இந்த குணங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. ஆனா இந்த இறைநிலையிலிருந்து பஞ்சபூதங்கள் ஆகி தாவரமா வர்ற வரைக்கும் பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம கிட்ட அதிகமா இருக்கிற கேரக்டர் இந்த கேரக்டர் தான். ஆனால் இந்த விலங்கினத்துல வந்த குணம் மேலாப்புல இருக்கு. இப்ப போர் தண்ணி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணி அடி ஆழத்துல இருக்கு, மேல கல், மண், குப்பை, கூளம் எல்லாம் வருது பாத்தீங்களா? அது மாதிரி இப்ப மேல நம்ம கிட்ட பிரிண்டா இருக்கிறது விலங்கினத்தினுடைய குணம். அடியில இறைத்தன்மை, தெய்வீகத்தன்மை, அன்பன் கருணையுமான தன்மை, சரி, நிறைவாக இருப்பது, பிறருக்கு நன்மையே செய்வது, பிறருக்கு ஈகை செய்வது, எல்லோரையும் சமமாக பாவிப்பது, இதெல்லாமே அடியில கிடக்குது நம்ம குணம். இப்ப மேல இருக்கிற குணம் எல்லாம் விலங்கினத்தினுடைய குணமாக இருக்கிறது. அதனால நம்ம கிட்ட விலங்கினத்தின் குணமே வெளிப்படுகிறது, சரி. ஆனா ஒரிஜினலா நம்ம குணம் என்ன? அன்பும் கருணையும் தான் நம்முடைய குணம். இதற்கு மேல உச்சகட்ட குணம் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம விலங்கினத்தின் வழியாக நடுவிலே வந்த இந்த தீய குணங்களை சீரமைக்கிறோம். சீர்னா என்னன்னு சொன்னோம்? பழையபடி ஒழுங்குபடுத்துகிறோம். அப்ப நம்மகிட்ட இருக்கிற தேவையற்ற குணங்களை நல்ல குணங்களாக, அன்பான குணமாக, கருணையான குணமாக, நற்குணங்களாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு
பயிற்சி தான் அறுகுண சீரமைப்பு. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒரு மல்லிகை தோட்டத்திலிருந்து ஒரு ஒரு காற்று அப்படியே அடிக்குது, காற்று அடிக்குது மல்லிகை தோட்டத்தில் அப்படியே வருது. சரிங்களா? இப்போ அது அந்த மல்லிகை தோட்டத்தினுடைய குணத்தை, அதனுடைய வாசனை அப்படியே சுமந்துட்டு வருமா? அப்படியே சுமந்துட்டு வருமா? இப்போ அந்த காற்று அடிக்கிற இடத்துல நீங்க நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய மூக்கில் என்ன வாசனை அடிக்கும்? மல்லிகைப்பூனுடைய வாசனை அடிக்கும் இல்லையா? இப்போ அந்த காற்று அப்படியே போகுது, அப்படியே போகுது. அந்த பக்கம் ஒரு கூவம் ஆறு இருக்குது. கூவம் ஆறுனா தெரியுமில்ல? சரிங்க, டிச்சு, டிச்சில் ஆனால் ஆறு ஒன்று இருக்கு. அப்போ அந்த ஆற்றின் வழியாக அந்த மல்லிகைப்பூல வாசனை கலந்த அந்த காற்று அப்படியே கடந்து வருது. அந்த பக்கம் போகிறப்ப எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நாத்தமாக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த நாத்தமாக இருந்தது அந்த காற்றினுடைய குற்றமா அப்படின்னு கேட்டால் குற்றம் அல்ல. இயற்கையில் காற்று அடிக்குது, மல்லிகைப்பூனுடைய தன்மை அதனுடைய தன்மையை எடுத்துக்கொண்டு அப்படியே வருது. சரிதானுங்களா? அப்போ அந்த காற்று அந்த ஆற்றை கடக்கும் போது, கூவம் ஆற்றை கடக்கும் போது அந்த கூவம் ஆற்றினுடைய ஸ்மெல் அந்த காற்று கூட இணைந்து கொள்கிறது. சரிதானுங்களா? இப்போ என்ன ஆகுது? அந்த பக்கம் வர்றப்ப அது நாத்தமாக இருக்கு. இது மாதிரி தெய்வீக குணம் கொண்ட இறைநிலை பஞ்சபூதங்களாக ஓரிரு தாவரமாக மாறின வரைக்கும் அந்த தெய்வீக தன்மையோட தான் வந்தது. ஆனால் விலங்கினங்களாக வந்து மாறிய போது அதற்குள்ள தேவையற்ற சில குணங்கள் வந்து விட்டது. இதுக்குன்னு விலங்குகளை குற்றம் சொல்ல முடியுமானா? குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த விலங்குகளா நம்ம வரலேன்னு வச்சுக்கோங்க. தாவரம் இருக்கு, தாவரத்துக்கு ஓர் அறிவு தோல் தான், ரெண்டு அறிவு நாக்கு புழுகிட்டு இருந்து வந்தது தான், மூணு அறிவு மூக்கு பூச்சிக்கிட்டு இருந்து வந்தது, நாலறிவு கண்ணு பாம்புகிட்டு இருந்து வந்தது, ஐந்தறிவு காது விலங்குகிட்டு இருந்து வந்தது. இப்ப நமக்கு ஐந்து புலன்கள் இருக்குன்னா அது யார் கொடுத்தாங்க? விலங்குகள் தான் கொடுத்தது. இந்த உடல் அமைப்பை யார் கொடுத்தது? சரிதானுங்களா? இந்த உடலோட ஸ்ட்ரக்சர் யார் கொடுத்தது? அதெல்லாம் விலங்குகள் தான் கொடுத்துருக்கு நமக்கு. அப்ப இதுல தவறு என்று சொல்ல முடியாது. இயற்கையினுடைய நியதி அப்படி வந்துருச்சு. எதையுமே தவறுன்னு சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். யாரையும் நம்ம குற்றம் போய் சொல்ல முடியாது. அப்ப விலங்கினத்தின் வழியாக நாம் வந்த காரணத்தினால் நமக்கு இந்த குணங்கள் வந்து விட்டது. சரி, வந்துருச்சு, இது கூட வாழலாமா? அப்படின்னா வாழ முடியாது. ஏன்னா இப்ப நீங்க போய் இன்னொரு மனிதனை வதைக்கிறீங்க, கொலை பண்றீங்க, திருடுறீங்க, பிறர் வளம் பறிக்கிறீங்கன்னா விட்டுருவாங்களா? விட்டுற முடியுமா? அப்படி விட முடியாது. ஏன்னா நம்ம மனிதனாக மாறிவிட்டோம். சரிங்களா? விலங்குகளைப் போல வாழ முடியாது. மனிதனுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள், நியதிகள், வாழ்க்கைகள், முறைகள், விதிகள் இருக்குது. அப்ப அதன்படி நம்ம வாழணும் அப்படின்னா அந்த பண்புகளிலிருந்து நம்ம விடுபடணும். இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுக்க முழுக்க துன்பமயமாக மாறிவிடும் என்று கணித்த நமது முன்னோர்கள், ஞானிகள் மனிதனுடைய துன்பத்திற்கு என்ன காரணம்னு அனலைஸ் பண்ணி கடைசியா சொன்னாங்க, மனிதனிடம் இருக்கிற குணங்கள், அவனுடைய கேரக்டர், அவனுடைய பர்சனாலிட்டி, இதனால் வரைக்கும் அவங்ககிட்ட வந்து அந்த பதிவுகள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மனிதனிடம் துன்பமாக மலர்ச்சி பெறுகிறது. அவனையும் துன்பப்படுத்தி பிறரையும் துன்பப்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப தீர்வா என்ன சொல்லிட்டாங்க? இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய ஆறு தீய குணங்களையும் மனிதன் விடுவிக்கிற போது மனிதன் உயர்ந்த மனிதனாகிறான், மனித மனிதனாகிறான், இன்னும் ஒருபடி மேலே சென்று தெய்வ மனிதனாகிறான் என்பதை மகான்கள் பிடிச்சிட்டாங்க. இதுதான் கான்செப்ட்னு பிடிச்சிட்டாங்க. அப்ப அதற்கான நிறைய முறைகளை நமக்கு சொல்லி வச்சாங்க. இந்த புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள், இதுல எல்லாத்தினுடைய நோக்கம் என்னன்னா மனிதனுடைய குணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளணும். சரிங்களா? ராமாயணம், மகாபாரதத்துல என்ன சொல்ல வர்றாங்க? முறையற்ற பால் கவர்ச்சி வேண்டாம், பெண்ணாசை வேண்டாம், நீ அழிந்து விடுவாய். இந்த பக்கம் மகாபாரதம், நீ உனக்கு மண்ணாசை வேண்டாம், நீ அழிந்து விடுவாய், பேராசைப்படாதே. சரிதானா? அவர்களுக்குன்னு ஒரு சிறு நேரத்தை கொடுத்துருந்தா அழிவில்லையே. அப்ப இதையெல்லாம் நமக்கு சொல்றதுக்காகத்தான் இவ்வளவு இதிகாசங்கள், புராணங்கள், இவ்வளவு நன்னூல்கள், மறை நூல்கள் எல்லாம் மகான்கள் கொடுத்து வச்சாங்க. ஆனா இத்தனையும் படிச்சு போட்டு நாம திருந்தல, அதுதான் இப்ப பிரச்சனை. சரிதானா? அந்த பலிபீடம்னு ஒன்னு இருக்கும். எந்த கோயில் போனாலும் பலிபீடம் முன்னாடி இருக்கும். கொடிமரம் இருக்கு இல்லையா, கொடிமரம், சரிங்களா? அது பார்த்தா பலிபீடம்னு ஒன்று இருக்கும்.
பலிபீடம்னு என்னன்னா, கொடிமரம்னா என்னன்னா, நம்ம அந்த கோயிலுக்குள்ள போறப்பவே நம்முடைய தீய குணங்களை எல்லாம் அந்த பலிபீடத்துல பலி கொடுத்துட்டு உள்ள போகணும். அதுதான் அதனோட கான்செப்ட். எவ்வளவு பேருக்கு தெரியும், அந்த இடத்துல போய் ஆட்டை வெட்டுறது, கோழி வெட்டுறதுன்னு ஏதாவது அதுக்கு பலி கொடுத்துட்டு இருக்கோம், அது பாவத்தை எச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம முன்னோர்கள் அமைச்சதெல்லாம் பக்காவா அமைச்சிருக்காங்க. ஆனா அந்த முன்னோர்கள்ட்ட இருந்து அடுத்தவங்ககிட்ட கடந்து நம்ம கைக்கு வர்றப்ப சாறு போய் சக்க வந்துருச்சு. அதுதான் இப்ப பிரச்சனை, சாறு போய் சக்க வந்துருச்சு. அப்ப அதனோட விளைவு எப்படி இருக்கு? எதுக்கு கோயில் அமைச்சாங்கன்னு தெரியல, நாம எதுக்கு போறோம்னு நமக்கு தெரியல, சரிங்களா? அதனாலதான் கிருபானந்த வாரியரை பத்தி படிக்கிறப்ப கூட, இந்த கங்கை கொண்ட சோழபுரம் தெரியலையா உங்களுக்கு, தஞ்சை கோவில் மாதிரியே அதை கட்டின ராஜராஜ சோழன் இல்லையா, அவரு தானே கட்டினாரு. அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் அதே மாதிரி ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு கங்கை கொண்ட சோழபுரத்துல சேம் தஞ்சாவூர் மாதிரியே ஒரு கோயில் கட்டியிருப்பார். அந்த கோயிலை ஒரு நாள் பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு கிருபானந்த வாரியர் போறப்போ, போற இடத்துல அந்த கொடிமரம் இல்லை. கொடிமரம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மிக பிரம்மாண்டமான கோயில், அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்காங்கிற மாதிரி அற்புதமா கட்டியிருப்பாரு. கொடிமரம் இல்லைங்கிறாடி கிருபானந்த வாரியர் வழிபடாம வெளியே வந்துடுவார். ஏன்னா கோவில்களுக்குன்னு ஒரு சாஸ்திரங்கள், ஒரு சம்பிரதாயங்கள், ஒரு நியதிகள், ஒரு விதிகள் இருந்தது. அப்ப கொடிமரத்தினோட வேல்யூ அவருக்கு தெரிந்தது. கொடிமரம் இல்லாம நான் உள்ள போக மாட்டேன்னு சாமி கும்பிடாம வெளிவன்ட்டார். அப்ப இந்த சாஸ்திரங்கள், ஆலயங்களுடைய அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா மனிதனை தெய்வமாக்குவதற்கான அத்தனை விஷயம் இருக்கு. நாம அதை பத்தி தனியாவே சிந்தனை செய்யணும். கோவில்களில எப்படி மனிதனை தெய்வமாக மாற்ற முடியுங்கிறதுக்கு முன்னோர்கள் கொடுத்த விஞ்ஞான அடிப்படையிலான பல பல உண்மைகளை நம்ம அந்த இடத்துல எடுத்து வைக்கணும். ஏன்னா இன்றைய சமுதாயம் போய் பக்தி மார்க்கத்துல சிக்கி கிடக்குது, அதுக்கு புரிய வைத்து நம்ம மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரே வழி அதுதான். அப்ப அந்த விதத்திலே நமது முன்னோர்கள் கொடுத்த அந்த அருகுண சீரமைப்பை தான் மகரிஷி அவர்கள் மிக ஆழமாக, நான் தற்சோதனையில் சொன்ன மாதிரி இத்தனை ஆண்டுகள் இத்தனை மகான்கள் தோன்றி மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை மகரிஷி அவர்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்துக்காட்டி பயிற்சியுடன் கூட்டி நமக்கு அதைய மாற்றி காமிக்கிறார், சரிங்களா? அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான சிந்தனையை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பிலும் இந்த சிந்தனையை தொடர்வோம் என்று கூறி, அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்.